உங்க பொன்னான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. ஹாய் அண்ட் வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மிஸ்டிங் மேகர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பிகேஎஸ்டி பார்ட் ஃபோர் வீடியோவில் டே இது இன்னும் நீ பார்த்தியே போஸ்ட் பண்ணல, அதுக்குள்ள நல்லா பார்ட்ஃபோம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். எதுலடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலில், என்னோடய செகண்ட் சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எம்ஜிஎஸ்டி ஷார்ட்ஸில். இந்த சேனல் லிங்க்கும் வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய்ட்டு பார்த்துருங்க. அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்ட் ஃபோர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அர்காட் அப்படிங்கிற ஒரு ரோபோட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த சிட்டியே எங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சன்னுக்கும் போகலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆமரசெல்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது இது தான். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எப்படி ஏறணுங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் எது மேலே ஏறினேன் எப்படி ஏறினேங்கிறது வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது மேலே என்னமோ ஏறினாரு. ஆஹா, இது மேலாம் ஏறி நான் குதித்தேன், பாவம் நடுவில் வந்துட்டேன். சும்மா எதுக்கு அங்கேருந்து ஓடிக்கிட்டு அங்கே குதிச்சா போதும், யார் தள்ளி இருக்கா சாரி வாங்க ஓகேயா அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா சரி அப்படி போட்டேன், குரூப் போட்டேன். சிரிப்பாயிலான்னு பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிறீங்க, அழுதுக்கு இருக்கீங்க. ஓகே, என்ன பண்ணுறது நான் இப்போ எனக்கு கவலையாக இருக்கேன். இந்த மாதிரி ஆக்களை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது, பிகேசியில் பார்த்து இந்த மாதிரி ஆக்களை பார்த்தா பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அவங்கள பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுத்தணும். ஸோ அப்படின்னு நினச்சேன். இது வச்சியோ ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியல. ஐ எம் டாக்டர். ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனும் இல்லை, நான் சும்மா வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பற்றி இது பண்ணி வாக்கி அதெல்லாம் விடுங்க. இவங்க ஒருத்தங்க நான் வீடியோ பண்ணுற நேரத்தில் நடுவில் வந்து கெடுத்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு கட் பண்ணிடலாமா? காட்டு எடிட்டர், கொஞ்சம் கட் பண்ணுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா என்னோட ஹவுஸ் டூரை நான் காட்டவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன முறை பார்த்தீங்கன்னா பார்ட் வீடியோவில் என்னோட ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்துச்சு, ஒன்றுமே இருக்கல. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என்னடா அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்கேன். அது இல்லாமல் அங்கே ஒரு டேபிள், இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நாய்க்குட்டிக்கு அங்கே தூங்குறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குது. ஸோ கபோர்டு ஓகே, ஸோ கபோர்டு இருக்குது, மட்டும் இல்லாமல் நாய் தூங்கி வச்சிடலாம். ஸோ அது வேற தூங்கணும் தூங்கணும்னு பவு 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 பவுன்னு கற்றுக்கிருக்கா. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா செம்மக்காண்ட ஆகிடுச்சு. என்னடா இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தூங்கணும் இல்லையா, இதை கண்டிப்பாக தூங்க வச்சே ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. இது சாப்பாடு கொடுக்கணும், குளிக்க வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள், ஸோ மிதக்கும் டேபிள்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, ஸோ இன்னும் ஒரு சேர். ஸோ அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்லாம், இன்னும் ஒரு பர்கர் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர் அப் ஜப் 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 ஓகே சாப்பிட்டாச்சு. இங்கே என்னென்னா கிடைக்கும் அப்படின்னா இங்கே பால் கிடைக்கும், கேக் கிடைக்கும், மற்ற இல்லாமல் ஐஸ்கிரீம் கிடைக்கும். மற்ற இல்லாமல் இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எம் 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 எல்லாருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ட்ருக் ட்ருக் போகிற இடம் இது தான். ஓகே, சார் அப்படியே தான் தண்ணி அமுக்கிறது, தண்ணி போடுறது. மற்ற இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நாயை குளிப்பாட்டை வைக்கிறதுக்காக நாய்க்கு தனியாக, மற்ற இங்கே நான் குளிக்கிறதுக்கு. ஸோ நாயும் நானும் ஒரே நாளில் ஒரே இடத்துல அப்படி தான் குளிப்போம். அப்படியே உடுப்பு மாற்றிடலாருங்க. ஓகே, இந்த சூப்பர் என்னடா கேர்ள் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வச்சுருக்குன்னா சும்மா போகிற வரீங்களா, சும்மா ப்ராங்க் பண்ணி விடலாமே அதுக்கு தான். ஸோ அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் கேர்ள் மாதிரி அவுட்ஃபிட் போட்டு வெளியே போயிட்டு சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிடிப்பேன். ஸோ திடீர்னு போயாம வரும். ஸோ அது வேறு லெவலில் இருக்கும், நீங்களும் வேணால் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் என்டர்டைனிங்காக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் வீடு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீன் ஹவுஸோ வேறு லெவல் ஹவுஸோ ஒன்று வாங்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அடிச்சிட்டோன்னா நம்ம இந்த பிகேஎஸ்டி கேமில் நம்ம ஒரு கிரியேட்டராக மாறிடுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற விஷயமே வேறு. ஸோ கண்டிப்பாக 5K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கூட சீக்கிரம் ரீச் பண்ணோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிக்க விடுங்க, லைக் பண்ணி வேறு லெவல் ஃபன் பண்ணுங்கள். என்னடா ஃபன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நல்லா ஃபன்னாக இருக்கும். ஓகே ஓகே, இன்னொரு சின்னொரு வேகரை எடுத்துகிட்டு டே சாப்பிட்றதே காட்டுக்கு போடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும், கொஞ்சம் பொறுத்துருங்க. ஆனால் சோயாமி டு யூ வாண்ட் சம் ஓகே 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 ஓகே, இது பண்ணி நம்ம சாப்பிட்ற நேரம் சொல்கிற டைலாக்ஸ் போல். ஓகே ஓகே சார், போயிடலாம் எடிட்டர். என்ன எடிட்டர் நீங்கள் வேறு, கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணிடலே சித்த பயிலே. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு அந்த எனர்ஜி ட்ரிங்க் இல்லை. ஸோ அது நம்ம குடித்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விசித்திரமான பவர் வரும். என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு கேட்டோம்னா வேறு லெவல், அந்த வேறு லெவல் ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணலாம். இப்போ நீங்களே பாருங்கள்,
ஒரே ஜம்ப்பில் மேலே போகலாம். மேலே போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஜம்ப்பு, இந்த ஜம்ப்பெல்லாம் வேற லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, இது என்ன சொல்கிறது, ஜம்ப்பு மூடு ஆக்டிவேட்டடாக என்னமோன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே ஜம்ப்பு தான் பார்த்தீங்கன்னா, இது மேலே போயிட்டு கரெக்டாக இப்போ பாருங்கள் போகிறேன். ஒரு இன்னொரு ஜம்ப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இந்த கப்பு மேலேயும் போயிடுவோம். இருங்க ஃபஸ்ட்டு அழகாக ஒரு ஜம்ப்பு போடு, ஜம்ப்பு போடு, இருங்க ஒழுங்க ஒரு ஜம்ப்பு. அப்படித்தான் வந்துட்டோம்ல, இது மேலே வந்து அதுக்கு தாவோம். எப்படி சும்மா தாசன் மாதிரி இந்த ஜங்கிள் புக்கில் எப்படி வாங்க 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 சாமின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியும், அர்க்காடு அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ நம்ம வாழ்கிற இடம் அங்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபன் பண்ணுறதுக்கு, சில் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அர்க்காடு ரோபோட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை விட ஓசரம். ஸோ அதுக்கு நம்ம போவோம் நெக்ஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இப்போ எனர்ஜி ட்ரிங்க்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த நாய்க்குட்டி வேறு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்துடும். ஸோ வளர்ந்தாலும் வேறு லெவலில் இருக்கும். குச்சி 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 பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி போய் உருண்டையாக இருக்காது, வேறு லெவலில் இருக்குங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது உருண்டே அழகாக இருக்குது. அப்டேட் பண்ணியா எங்கள் அப்பா அமுக்கு என்னது அப்புன்னு வருது, என்னது அப்பா ஆஹா ஆஹா பார்த்தீங்கன்னா நாய் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு, வேறு லெவலுங்க வேறு லெவல். இது தனியாக ஒரு வீடியோ போடுச்சு சிட். ஓ இது பரவாயில்ல, வாங்க போகலாம். அந்த அர்க்காட் பொம்மை மேலே ஒரே ஜம்ப்பு தான், அப்படியெல்லாம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு ஜம்ப்பு போகணும். எப்படி பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூலு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க அந்த அர்க்காட் பொம்மை கிட்ட நம்ம போகலாம். ஏன்னா அது பொம்மையா சரி ரோபோட்டு. பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறத்துக்கு நாப்பட்ட பாடு புரியுது இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ பாடுபடுறேன்னு. பார்த்தீங்கன்னா என்னத்தனை மேனேஜர் குடித்தாலும் இது போய் கையை அங்கிட்டு இங்கிட்டு நகர்றதுனால பார்த்து ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ தகுட ஐயோ இந்த படம் அங்கிட்டு போயிடுச்சு, இப்போ மறு மண்டையிலே போடும், மண்டையிலே போடும். ஏங்கடா ஏங்கடா எப்படியாச்சும் போகலாம், திரும்ப மேலே போகலாம். இப்போ அமுக்குது பட்டனை அமுக்கிற விதத்தை மாதிரி டொயிங் 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 டொயின் 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 லூசு பயிலே. ஓய்வு அப்படி ஜம்பு 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 போடு போடு ஐயோ சிட். வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஐயோ ஆசையை காட்டுறாங்களே, ஆசையை காட்டுறாங்களே, ஆசையை தூண்டி விட்டு இப்படி செய்கிறாங்களே. மம்மி ஓய்வு அப்படியே போ என்னடா அது எனர்ஜினுக்கு ஓகே ஒன்று எடுத்துருவோம். எடுத்து அப்படியே அழைக்க ஒன்று போடு போட்டு சொன்னால் வேறு லெவல் பவராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரே ஜம்ப்பு தான் அப்படி, அப்புறம் இங்கே அப்படி தான் அப்படி தான் அப்படியே தான் அப்படியே தான் அப்படி ஒரே ஜம்ப்பு தான், ஒரே ஜம்ப்பு தான். போடு ஓடு 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 வந்துட்டோம் 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 மே வந்துட்டோமே வந்துட்டோமே. இப்போ வந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஸோ அந்த கையில் இந்த ஷோல்டர்லேருந்து அங்கிட்டு போகணும் பார்த்து அங்கிட்டு போகலாமா, லெட்ஸ் கோ. ஒரே ஜம்ப்பு தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னடா தூரம் இருக்குது, மண்டை மேலே ஏற்ற சரி. ஸோ மண்டை மேலே ஏறணும். ஒரே ஜம்ப்பு ஓகே, ஜம்ப் போடலாம் போட்டாச்சு. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கணும், அர்க்காடு ரோபோட்டுக்கு மேலே இருக்கோம், வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மகிட்ட இந்த கேமில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் போகலாமா, போகலாம். பார்த்தீங்கன்னா நீ இன்ஸ்டாகிராமில் யாரும் ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறீங்க, இந்த ரியல் லைஃப் இன்ஸ்டாகிராமில் இல்லை இந்த கேமில். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் விளாண்டுக்கிருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் விளாண்டுருந்தீங்கன்னு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன், என்னடான்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஹெச்டி ஒய்டின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். இல்லை இல்லை ஒய்டின் ஏற்கனவே போஸ்ட் பண்ண போனேன், என்ன போடலாம், எம்ஜிஹெச்டி 2.0 இல்லை வேணாம், எம்ஜிஹெச்டி ஷார்ட்ஸ் வேணாம் வேணாம், என்ன போகலாம், எம்ஜிஹெச்டி ப்ரோன்னு போகிற நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன் எம்ஜிஹெச்டி ப்ரோன்னு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் சேஞ்ச் பண்ணிடுவோம், சேஞ்ச் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் யாராச்சும் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டால் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுவீங்க நான் சொல்லணும், அன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று போட்டு டான்ஸ் ஆடலாமா, சிதி டான்ஸ் வேறு லெவலில் இருக்கும். Sometimes the way it sounds might hurt, but it's all good, cause as long as we together and as long as it's clever, I don't care about the weather, let it rain. Me and my conscience had a talk today, told me when I see the trouble, better walk away. Wait, sometimes you gotta space out, sometimes you gotta change route, sometimes...
மாஸ் மாஸ் வேற லெவல் இருந்துச்சு. ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுறேன். இந்த வீடியோவுக்கு டார்கெட் என்னன்னா 450 லைக்ஸ். என்னடா 350 சொன்னேன், 450 கேட்டா ஆமாங்க 450 லைக்ஸ் வந்தா பிகேஎஸ்டி பார்ட் 5 வீடியோ வரும். ஸோ 450 லைக்ஸ் இன்னைக்கு வந்தா நாளைக்கு பிகேஎஸ்டி பார்ட் 5 வீடியோ வரும். ஸோ பாய் கைஸ், see you in another amazing video. Love you guys. Cheers. Bye. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஆடிட்டு இருக்க அந்த பெல்ல கொண்டு கொஞ்சம் கண்டிப்பா அமுக்கிருங்க.